வேளாண் உற்பத்தி பொருட்கள் விற்பனை குழுக்களுக்கு 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வேளாண் அடிப்படை வசதி நிதியத்தை பயன்படுத்திக் கொள்ள அமைச்சரவை அளித்துள்ள ஒப்புதல் விவசாயிகளின் நலனில் ஒரு முக்கியமான முடிவு என்று பிரதமர் நரேந்திரமோடி கருத்து தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை பிரதமர் நரேந்திரமோடி அரசு விவசாயிகளின் நலனில் கொண்டுள்ள உறுதிப்பாட்டிற்கு உதாரணமாக விளங்குகிறது என்று கூறினார். இந்த சலுகை மாநில அமைப்புகள், தேசிய மற்றும் மாநில கூட்டுறவு இணையங்கள், விவசாய உற்பத்தியாளர் அமைப்புகளின் இணையங்கள், சுய உதவிக் குழுக்களின் இணையங்கள் ஆகியவற்றுக்கும் பொருந்தும் என்று அமைச்சர் கூறினார். இந்த முடிவினை அடுத்து சுயசார்பு இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றார். வேளாண் உற்பத்திப் பொருள் விற்பனை குழுக்கள் தங்களது கட்டுமான வசதியை மேம்படுத்துவதற்கு இந்த நிதியை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றார். இவை மேலும் வலுப்படுத்தப்படும் நிலையில் மண்டி அமைப்பு முறை அகற்றப்பட மாட்டாது என்றும் அவர் உறுதியளித்தார். 1979 தென்னை மேம்பாட்டு வாரிய சட்டத்தில் கொண்டுவரப்பட்ட திருத்தங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதால் தென்னை உற்பத்தியிலும் மேம்பாட்டிலும் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ள மேலும் சிறப்பான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் தோமர் தெரிவித்தாா்.